ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதல் 5 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளதுடன் நட்சத்திர வீரர்களான யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றினாலும் இலங்கை அணி வீரர்கள் பலரும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். கேப்டன் தனஞ்சய் டி சில்வா, நிசங்க, லஹிருகுமார, ரத்நாயக்கா, மேத்யூஸ் உள்ளிட்ட பலரும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர இளம் வீரர் ஆரிஃப் ரூக் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் பேட்டிங் தரவரிசையில் சரிவை சந்தித்துள்ளார். புதிதாக வெளியிடப்பட்டுள்ள ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் மற்றும் பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியலில் 5வது இடத்தில் இருந்த ஆரிஃப் ரூக் 7 இடங்கள் சரிந்து 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இதனையடுத்து 6வது இடத்தில் இருந்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 5வது இடத்திற்கும், 7வது இடத்தில் இருந்த இந்திய அணியின் இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 6வது இடத்திற்கும், 8வது இடத்தில் இருந்த விராட் கோலி 7வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். நம்பர் 1 இடத்தில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்ந்து உள்ளதுடன் இலங்கை வீரர்களான தனஞ்சய் சில்வா 3 இடங்கள் முன்னேறி 13வது இடத்திற்கும், கமிந்து மெண்டிஸ் 6 இடங்கள் முன்னேறி 19வது இடத்திற்கும் வந்துள்ளனர். அத்துடன் பாகிஸ்தானின் பாபர் அசாம் 11வது இடத்தில் உள்ளார். பந்துவீச்சை பொறுத்தவரை இந்திய அணியின் சீனியர் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடத்தில் தொடர்வதுடன் 2வது இடத்தை பும்ராவும் ஆஸ்திரேலியாவின் அசல்வுட்டும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். சுழற்பந்து வீச்சாளர்களான ரவீந்திர ஜடேஜா 7வது இடத்திலும், குல்தீப் யாதவ் 15வது இடத்திலும் தொடர்ந்து வருகின்ற நிலையில் இந்திய அணியின் 3 பேட்ஸ்மேன்கள் மற்றும் 3 பவுலர்கள் டாப் 10 வரிசைக்குள் இடம் பிடித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் வீரர்கள் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் விராட் கோலியின் ஆட்டம் வேற லெவலில் இருக்கும் என்று ரசிகர்கள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துள்ளனர். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை தொடர்ந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுடனான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.